நேயர்களுக்கு வணக்கம். ஏஜே சினி டாக்கீஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ இந்த சேனலில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோடய பேர் கோடங்கி. இந்த கேள்வி அவர் கேட்டு நான் பதில் சொல்கிறதை விட நான் அவர் என்ன கேட்டார் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சு, அதை சொல்லிடுறேன். அதாவது இப்போ ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு தமிழ் சினிமாவில், பெரும் பரபரப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போவும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீர்பூத்த நெருப்பாக இருக்குது. நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு எல்லாமே தெரியுது. வாரிசு இல்லை துணிவு, இதை பற்றி பேச போகிறதே இல்லைங்க. அந்த வாரிசு அப்படின்னு சொல்லி அதில் நடித்த விஜய் இருக்கார்ல, இவருக்கு அடுத்த கட்டமாக, இவருடைய அடுத்த கட்ட பரபரப்புக்கு தன்னை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக யாரும் சொல்லலை. ஆனால் யாரோ கழிப்பு விட்டாங்கல்ல, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே பல பேர் சூப்பர் ஸ்டார்கள் இருந்தால் கூட இன்றைக்கும் சின்ன குழந்தைய கேட்டால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்களை மட்டும்தான் கை காட்டும். அது அவர்களுக்கு மட்டுமே உரிய அடைமொழி. நான் நிறைய சேனலில் பேசியிருக்கேன், நிறைய டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசியிருக்கேன். எல்லா இடங்களையும் சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் கொடுக்கப்பட்ட அடைமொழி அதை பட்டமாக நீங்கள்லாம் பார்க்குறீங்களா, அது படித்து வாங்குற பட்டம் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு ரசிகர்களாக விரும்பி கொடுத்துட்டாங்க. இப்போ அவரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவருக்கு தக்க வச்சுக்கிட்டாரு. ஒரு காலத்தில் தானு அவர்கள் வந்து அவருடைய ஒரு நிகழ்வுல அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ வந்து இனிமே சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பேரை ரஜினிகாந்த் அவர்கள் தக்க வச்சுக்கிட்டாரு. எப்படி தக்க வச்சாரு? தொடர்ந்து அவருடைய படங்களுடைய வெற்றி, அந்த படங்களை பண்ணக்கூடிய தயாரிப்பாளருடைய மகிழ்ச்சி, அவங்களுக்கு கிடைச்ச வருமானம், வாங்கி படம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைச்ச எல்லா விதமான வருமானம், இதெல்லாம் தான் ஒருத்தருக்கான அடுத்த கட்டத்தை நகர்வுக்கு தள்ளி போகும். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு அடைமொழி உள்ள நுழையும் போதே ஒருத்தருக்கு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த அடையாளம் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு அடைமொழி. பவர் ஸ்டாரில் ஆரம்பித்து சுப்ரீம் ஸ்டார் வரைக்கும் இருக்கிறாங்க. பவர் ஸ்டார் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, சுப்ரீம் ஸ்டார் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ வந்து சீனுக்குள்ளே இல்லை, அவங்களுக்கான பட வாய்ப்புகள் எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த பேரோட வைப்ரேஷன் மட்டும் அப்படியே இருக்குது. சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட பெருசுங்க. அந்த சுப்ரீம் ஸ்டார் வந்து நம்ம சரத்குமார் அவர்கள், அவருக்கு இப்போ வந்து கால்ஷீட் டைரியே கிடையாது. ஏன்னா கால்ஷீட் டைரியெலாம் ஓரங்கட்டி வச்சுட்டார். அவருக்கு பட வாய்ப்புகளே இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு படங்கள் நடிக்கிறாரு. அவர் கிடைக்கிற வாய்ப்புகளை அவர் கரெக்டாக தக்க வச்சுக்கிற அதை பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு மேடையில் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வாரிசு மேடையில் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து விஜய்க்கு தான் தகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து உழைப்பு கொட்டுறாரு. நம்மளும் மாறுபட்ட கருத்து சொல்லவே இல்லை. விஜய் உழைக்கிறாரு, விஜயோட படங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள் காசு கொடுக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி, அதுலேயே மாறுபட்ட கருத்து இருக்குது. எல்லா படங்களும் விஜய் படம் சூப்பர் சூப்பர் ஹிட்டாக ஓடுறதில்லை. பல படங்கள் வரிசையாக அவருக்கு வந்து தோல்வி படங்கள் கொடுத்துருக்கு. இருந்தாலும் அவர் வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்கார் தொடர்ச்சியாக. எப்படி தக்க வச்சுக்கிறாருன்னா, சின்ன தளபதியாக இருந்தார், இளைய தளபதியாக இருந்தார், அடுத்த கட்டமாக தளபதியாக மாறினார். தளபதின்னு தமிழ் அங்கே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்காங்க. அரசியலில் பார்த்தீங்கன்னா தமிழ் நம்முடைய முதலமைச்சர் MK Stalin, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தளபதினு அடைமொழி. ஆனால் அந்த அடைமொழியை சினிமாவில் தளபதினு அந்த விஜய்னு சொல்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அப்போ யாருக்கும் எந்த சர்ச்சையும் வரல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் கொடுக்கப்பட்ட அடைமொழி இருக்குல்ல, இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி புதுசாக ஒருத்தர் முளைக்கிறவங்களுக்கு வச்சா விஜய் ரசிகர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ ஆத்திரம் வரும். இன்னொரு அடுத்தவங்க பட்டத்துக்கு ஏன் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு சுய புத்தியே கிடையாதா, சுய அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டவர்கள் அந்த யார் சொல்கிறாங்களோ அவங்க மண்டையிலே கூப்பிட்டு கொட்டு கொட்டணும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க தூபம் போட்டு விடுற மாதிரி இவங்க மௌனமாக இருக்கிறது. விஜயனுடைய கள்ள மௌனம் அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இப்படி ஒரு பிரச்சனை வருது, தன்னை சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க பரபரப்புக்கு அவங்களுடைய தன்னை பெரிசா காமிச்சிக்கணுன்றதுக்காக பேசுகிற பேச்சுக்கள் தான். இதை வந்து தவிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற யாருன்னா, சம்மந்தப்பட்டவங்களும் தவிர்க்கணும். யார் தவிர்க்கணும்? விஜய்க்கு ஒரு நல்ல ஸ்கோப் கிடைச்சிது. ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினார். என்ன பேசினார்? குட்டி கதை சொன்னார். இந்த குட்டி கதை சொல்கிற இந்த கேப்பில் சூப்பர் ஸ்டார்னு என்னை வந்து சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து என் உயிரினும் மேலான அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, அந்த ரசிகர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு டைலாகை சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்னா உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே ஒரே சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு அந்த ரஜினிகாந்த்னு சொல்லியிருந்தார்னா அவருடைய இமேஜும் ஏறியிருக்கும், விஜயினுடைய இமேஜும் அவருடைய மார்க்கெட் லெவலும் ஏறியிருக்கும். அதே ரஜினி ரசிகர்கள் இவரை கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அடுத்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, அந்த இடத்துக்கு தான் ஆசைப்படுறீங்க. நாம் வந்து ரஜினிகாந்துடைய வருவாய்க்கு தான் அந்த ரேஞ்சுக்கு நம்ம போய் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். அப்போ விஜய் தகுதியை வளர்த்துக்காம இருக்காரான்னு கேள்வி வரும். விஜய் தகுதியை வளர்த்துக்கிறாரு, ஆனால் அந்த மௌனம், அந்த கள்ள மௌனம், அந்த மாதிரி சைலண்ட் மோடு ரொம்ப டேஞ்சருங்க. இது வந்து இவர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாருன்னு தான் தோணும். ஏன்னா யாரோ சொல்லலைங்க, இதோ ரோட்டில் போகிறோம் சொல்லிட்டு போகிறான்னா விட்டுட்டு போயிடலாம். எல்லா விஷயங்களையும் நாங்கள் தான் ஆத்தென்டிகேட்டட்னு சொல்ல குரூப் தான் இதை கலப்பி விட்டது. அப்போ அந்த கலப்பி விட்ட விஷயத்தை மௌனம் தப்பு இது செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருந்திருக்கணும், சொல்லலை, விட்டுட்டாரு.
இப்பவும் பாருங்க, தொடர்ச்சியா நிறைய அவருடைய அந்த படங்களுடைய விஷயங்கள் வரும்போதும் இப்படி அந்த டாக் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அந்த கொண்டாட்டம். இப்ப தெலுங்குல என்ன பண்றாரு, அந்த தில்ராஜ் இந்த வாரிசு படத்தினுடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் என்ன பண்றாரு, தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு அடைமொழி போட்டுட்டு அது கீழே விஜய்னு போடுறாரு. இது அயோக்கியத்தனமா தெரியலையா? அடுத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு பட்டத்தை புடுங்கணும்னு நினைக்கிறத முதல்ல தப்பு. இது எப்படி ரசிகன் ஏத்துப்பான்? அப்ப நீங்க என்ன நினைக்க வரீங்க, இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமா குளிர்காயணும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஆபத்தான போக்கா தான் புரியும். இது டோட்டலா இது யார குறை சொல்லுவேன்னா, தில்ராஜையோ இல்ல சூப்பர் ஸ்டாரோ ஒருத்தர் கழிப்பு விட்டார் பாருங்க, அவரெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க பரபரப்புக்காக பேசுறது. தில்ராஜ் ஏன் பேசினார், சர்ச்சையை உண்டாக்குனார்னா, நம்பர் ஒன் நான் தான் அப்படின்னு விஜய் தான் நம்பர் ஒன்னு சொன்னதன் காரணம் என்னன்னா, அவர் வியாபாரம் பண்ணணும், ப்ராடக்ட் நிற்கணும், அதுக்காக பண்ணாங்க. படம் தொடங்கி வாரி ஒரு உண்மையை சொல்ற கேட்டுங்க, வாரிசு படம் தொடங்கி ரிலீஸ் வரைக்கும் பத்திரிகையாளர்களே சந்திக்காத ஒரே படம் விஜயனுடைய வாரிசு படம் தான். ஆனால் இப்போ திடீர்னு சக்சஸ் மீட் வச்சிட்டாங்க. ஏன் சக்சஸ் மீட் வச்சாங்க? அதில் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படம் ரெண்டாவது வாரம் நிற்கணும், எல்லா இடங்கள்லையும் பயங்கர டவுனு, பெருசாக போல, செல்ஃப் எடுக்கல, குறைய ஆரம்பிச்சிச்சு, ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒத்துக்கல. அங்க வந்து உங்களுக்கு அந்த நரேஷன் வந்து யாருமே ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் பெருசா எடுத்துக்கல. தெலுங்குலயே நிறைய மார்க்கெட் டல்லுங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு நண்பர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாரு, அங்குள்ள தியேட்டர்களோட நிலைமை, 4-5 சீட்டு தாங்க ஃபுல்லா இருக்கு. ஹவுஸ்ஃபுல் கதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, ரிலீஸ் ஆன அந்த ரசிகர்களுடைய கொண்டாட்டம் 2-3 நாள்ல கதை முடிஞ்சிருச்சு. அப்ப அங்கேயும் உங்களுக்கு அதை ஏத்துக்கல. ஸோ அதனால இது முழுக்க முழுக்க ஒரு கொலாப்ஸான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை ஒரு கதையாக மாற்றி ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் எலிமெண்ட் உள்ள ஹீரோவை கொண்டு வந்து போட்டு இந்த வம்சி வந்து அதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டார், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. அதுக்கு அவர் கொந்தளிக்கிறார், விமர்சகர்கள்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, சீரியல் மாதிரி இருக்குன்னு பேசுகிறாங்க. அப்புறம் பேசாமல் என்ன செய்வாங்க, எப்படி படம் இருக்கோ அப்படி தான் சொல்லுவாங்க. இது சீரியல்னா சீரியல் தான், நீங்கள் ட்ரெய்லர் வந்தப்போ தெரிஞ்சிருச்சிங்க இதோட லட்சணம் என்னன்ட்டு. ஒட்டு மொத்தமாக கதை தெருவில் விஜய் கோட்டை விட்டுருக்காரு. விஜயனுடைய கண்டிஷன் இதே மாதிரியே போச்சுன்னா, என்ன லெவலுக்கு அவர் வந்து கதை தெருவில் கோட்டை விட்டாலும் அது அவருடைய வளர்ச்சியை தான் பாதிக்கும். தொடர்ச்சியாக எடுக்கிற படங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னா, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாதகமாக தான் இருக்குது. இன்னி வரக்கூடிய பையன் வந்து லோகேஷ் கனகராஜோட தளபதி 60 அவனு போயிருக்காரு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது வந்து முழுக்க லோகேஷ் கனகராஜுடைய தயாரிப்பில், அவருடைய இயக்கத்தில், அவருடைய நாலேஜ் தயாரிப்புன்னு எதை சொல்கிறேன்னா, கதை தயாரிக்கிறது யாரோ, ஆனால் அந்த அவருடைய மூளையை யூஸ் பண்ணி அவருக்கான அந்த கதையை, அவர் சொல்கிற விஷயத்த கேப்டன் நான் தான் முடிவு பண்ணார்னா விஜயை காப்பாற்றுவார். இல்லை விஜய் மூக்கு நோடிச்சு எனக்கு அந்த டைலாகை போட்டு இந்த டைலாகை போட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாஸ் ஹீரோ அப்படின்னு காமிச்சாருன்னா, இப்போ நம்ம வாரிசில் பார்த்த மாதிரி தான் கதை தான் வரும். ஏற்கனவே பீஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தோட காப்பி, இன்னொரு படத்தோட தழுவல் மாதிரியே இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா முழுக்க தெலுங்குல நடக்கக்கூடிய நிறைய சீரியலோட டைப் ஆஃப் விஷயம் தான் இருக்கு. ஸோ விஜய் ஏன் இப்படி எடுக்கிறார் முடிவு, இல்லை விஜய் வந்து தவறாக வழிநடத்தப்படுறாரா அப்படின்ற கேள்வியும் நமக்கு முன்னாடி இருக்கு. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜயனுடைய முந்தைய படங்கள் எடுத்து பாருங்க, இப்போ அவர் நடித்த படத்தை எடுத்து பாருங்க, நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கே புரியும். நமக்கு வந்து எந்த சினிமா எடுத்தாலும் தயாரிப்பாளர்கள் லாபம் தரணும், எந்த சினிமா எடுத்தாலும் ரசிகனை வந்து பாராட்டணும், ரசிகன் சந்தோஷமா இருக்கணும். காசு கொடுத்து பார்க்குற ரசிகன் யாருங்க? அடிப்படையில் அவன் வந்து தினக்கூலி அடிப்படையில் போய் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் முழுக்க உழைச்சிட்டு 300-500 சம்பாதிக்கிறவன் தான் அதுலேருந்து தன் காசுலேருந்து 100 எடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறான். அந்த ரசிகன் ஹாப்பி ஆகிறானா இல்லையா? அந்த ரசிகனை திருப்திப்படுத்த முடியலனா அப்புறம் என்ன வெண்ணிக்கு படம் எடுக்கிறீங்க? அது சீரியல் மாதிரி இருக்குது, விளக்கண மாதிரி இருக்குன்னா இருக்க தான் செய்யும், பிடிக்கலன்னா வரமாட்டான். எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாலும் தூக்கி போட்டுருவாங்க. தமிழ் சினிமாவில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒருத்தருக்கு தான் சூப்பர் ஸ்டார் பட்டம். உங்களுக்கான அந்த பட்டம்னு ஏன் நான் சொல்கிறதே கிடையாது, ஆனால் அதை அப்படி மாற்றிட்டீங்க. ஸோ அவர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நடிகர் தலகம் ஒருத்தர் இருந்தார், சிவாஜி கணேசன், அவரை விட சிறப்பாக நடிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் அதுக்காக நடிகர் தலகம் பட்டத்தை வந்து அந்த அந்த அடைமொழியாக தர முடியுமா? அவரோட சிறப்பாக நடிகர் ஆட்கள்லாம் இருக்காங்க, தேசிய விருது வாங்குறாங்க, நேஷனல் அவார்டு வாங்குறாங்க, வேர்ல்டு ஆஸ்கார் விருது வரைக்கும் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அந்த அடைமொழி அவருக்கு சொந்தமாயிடுச்சு, நிரந்தரமாயிடுச்சு. புரட்சி தலைவர், மக்கள் திலகம் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான், மாற்ற முடியாது. ஏன் வச்சுங்க, உங்களால் முடிஞ்சா அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டீங்க. ஏன் இருக்கிற ஒருத்தர் மேலே, ஏன் இதில் வேற சீமான ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எங்க அரசியல்லே அவரை வந்து அங்கே ஓட ஓட விட்டுக்கிறாங்க, ஒன்றும் வேலைக்கு செல்படுக்கல. உடனே தம்பி தம்பி விஜய்னு இங்கே இந்த பக்கம் தாவறாரு. என்ன சொல்கிறாரு, தம்பி விஜய் வந்து தமிழன், அவனை நீங்கள் சூப்பர் ஸ்டார் கூப்பிட மாட்டீங்க. கன்னடத்துலேருந்து வந்திருக்கார் ரஜினிகாந்த், அவரை போய் சூப்பர் ஸ்டார் கூப்பிட்றீங்க, நீங்கள் அயோக்கியத்தனமா இல்லையா? இது இதில் எங்கே கலையில் வந்து மொழி வந்துச்சு, கன்னடம் இந்தி தமிழ்னு? சீமானுக்கு யாரையாவது சொரிஞ்சு விட்டால் தான் அவரால் வந்து அது நடத்த முடியும், அந்த அந்த விஷயத்தை நடத்தணும். ஏன்னா அடுத்தடுத்து எலெக்ஷன்லாம் வரப்போகுது, அப்போ எலெக்ஷன் வரும்போது செலவு வேணும். உலகத் தமிழர்கள் எல்லாம் சீமானை புரிஞ்சுக்கிட்டாங்க, முன்ன மாதிரி அவருக்கு பெரிய வருவாயெல்லாம் அங்கெல்லாம் வர்றதில்ல. நிறைய அவர் கதை, அவர் தமிழ் பற்று, அவர் தமிழ் பற்றுக்காக பேசுகிறாரா தன் பற்றுக்காக பேசுகிறாரான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அங்கே வருவாயெல்லாம் கட்டாகி போச்சு. இப்போ தம்பி சிஏ வந்து விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் பக்கம் தாவறாரு. விஜய் தெளிவானவர், விஜய் ரசிகர்கள் அதை விட தெளிவானவங்க, அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் தூக்கி சுமக்க மாட்டாங்க.
அவரை தூக்கி சுமக்கிறதே கஷ்டம்னு சொல்லி படம் சரியில்லைன்னா தூக்கி போட்டுறாங்க விஜய்யா விஜய் ரசிகர்களே. ஏன்னா நம்ம இந்த வாரிசுலேயே பார்த்துட்டோம், நிறைய பேர் வந்து மூஞ்ச மூடிட்டுலாம் வந்து தியேட்டர் வாசலில் சொன்னாங்க. ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம், என்றைக்குமே அடுத்தவருடைய அடைமொழிக்கு, அடுத்தவர் பட்டத்துக்கு, அடுத்தவருடைய புகழுக்கு, அடுத்தவருடைய அவங்களுடைய வெற்றிக்கு ஆசைப்படாதீங்க. நீங்கள் தனியாக பாதை உருவாக்குங்க, உங்களுக்கு தனி பேரை வைங்க. விஜய்க்கு நான் சொல்ல வர்றதும் அதுதான், எல்லாரும் சொல்கிறதும் அதுதான், உண்மையான ரசிகர்கள் எந்த அன்பாலும் அவங்க கொடுக்குற விஷயத்தை ஏற்றுக்கணும். ஸோ அதனால உங்களுக்கு புதுசாக ஒரு பட்டத்தை தேடிங்க, புதுசாக ஒரு அடைமொழி கிரியேட் பண்ணிக்கங்க. இல்லை இருக்கிற பட்டமே நல்லா இருக்குது அதையே வச்சுங்களேன்ப்பா, ஏன்ப்பா உங்களுக்கு இது தேவையா? இதுக்கு மேலே நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. இதோட நான் என்னோட பேச்சை முடிச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தோடு வந்து சந்திக்கிறேன். ஏன்னா உங்கள் சேனல் கண்டிப்பாக ஏஜே சினி டாக்கீஸ், இதை கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.